வடசென்னை அனல்மின் நிலையத்தின் நிலக்கரி கையிருப்பு குறைந்த விவகாரத்தில் முதற்கட்ட விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி யாரையாவது காப்பாற்ற முயற்சித்தாரா என்று விசாரித்து வருவதாகவும் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு பகுதியில் வடசென்னை அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள பதிவேட்டில் உள்ளதை காட்டிலும் 85 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2,38,000 டன் நிலக்கரி காணாமல் போனதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி புகார் தெரிவித்தார். நிலக்கரி இருப்பு குறைந்தது குறித்து கடந்த ஆட்சியிலேயே கண்டுபிடிக்கப்பட்டதாக முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி விளக்கம் அளித்தார். இந்நிலையில் கரூரில் நடைபெற்ற தொழில் முனைவோருக்கான கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் ஜவுளி ஏற்றுமதி வர்த்தகத்தை 8,000 கோடி ரூபாயிலிருந்து 25,000 கோடியாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நிலக்கரி கையிருப்பு குறைந்தது தொடர்பாக விளக்கம் அளித்த அவர், கடந்த ஆட்சியிலேயே தவறு கண்டறியப்பட்டிருந்தால் தவறு செய்தவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். முன்னாள் அமைச்சர் தங்கமணியே தவறு செய்தாரா எனவும் வினவினார். தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்ப கடந்த ஆட்சியில தவறுகள் தெரிந்து யாரை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சி, என்னை பொறுத்தவரை கடந்த ஆட்சியில் அவர்கள் செய்த தவறுகள் இப்பொழுது கண்டறியப்பட்டு அது எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, மானு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை வெளிப்படையான நிர்வாகம், இது நமது அரசு என்ற இலக்கோடு எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு மானு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நடத்தி வருகின்றார்கள். எனவே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை இருக்கும். அமைச்சரின் குற்றச்சாட்டுகளுக்கு ஈரோட்டில் பதிலளித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி, தாங்கள் எடுத்த கணக்கைத்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறுவதாகவும் முதல்வரிடம் நல்ல பெயர் எடுப்பதற்காக அவர் அவ்வாறு கூறுவதாகவும் விமர்சித்தார். இது போன்று இருப்புக்கும் இதற்கு வித்தியாசம் வருகின்றது, அதனால் நீங்கள் ஆய்வு செய்து தர வேண்டும். இந்த தினம் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டியின் போது சொன்னாரே, ஒரு குழு அமைத்திருக்கின்றோம் என்று அதே சிஓ உட்பட அனைவருமே அங்கே அனுப்பி அதில் குறைந்திருப்பது என்பதை நானே கண்டுபிடித்து நாங்கள் எடுத்த கணக்கை தான் அவர் சொல்லியிருக்கின்றார். அதற்கு பின்னால் 3-4 மாத காலம் ஆட்சி, 5 மாத காலம் ஆட்சி நடந்திருக்கின்றது. 5 மாத காலம் ஆட்சி நடந்ததுக்கு பின்னால் எப்படி 31-3 வரை இந்த அளவுக்கு குறைந்தது என்று அவருக்கு தெரியும். ஆக நாங்கள் எடுத்த கணக்கை தான் இன்றைய தினம் ஏதோ அவர் கண்டுபிடித்ததைப் போல ஏதோ அரசின் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் ஒரு நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக, மக்களிடத்திலே அண்ணாதிமுகவுடைய அரசை, கடந்த கால அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் எடுத்த கணக்கை சொல்லியிருக்கின்றோம். நிலக்கரி விவகாரத்தில் அதிமுக அரசு மீது வேண்டுமென்றே அமைச்சர் புகார் தெரிவிப்பதாகவும் தங்கமணி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே திமுக பிரமுகருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது நம்பியூர் ஒன்றியம். அங்கு தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள கிராமங்களுக்கு கோசனம் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்திலிருந்து தண்ணீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலிருந்து தண்ணீரை பிடித்து தனக்கு சொந்தமான தோட்டத்திற்கு கொண்டு சென்றதாக அதிமுக ஒன்றிய செயலாளர் தம்பி என்ற சுப்பிரமணியம் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து திமுக பிரமுகர் குமார் போலீசில் புகார் அளித்ததை அறிந்து அவரை தகாத வார்த்தைகளில் திட்டியதோடு கொன்று விடுவேன் எனவும் சுப்பிரமணியம் மிரட்டல் விடுத்துள்ளார். கொலை மிரட்டலுக்கான வீடியோ ஆதாரங்களுடன் சுப்பிரமணியம் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் குமார் புகார் அளித்தார். அதன் பேரில் கொலை மிரட்டல், தகராறில் ஈடுபடுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சுப்பிரமணியத்தை கைது செய்தனர். தகவல் அறிந்து காவல் நிலைய வளாகத்தில் திரண்ட அவரது ஆதரவாளர்கள் சுப்பிரமணியத்தை விடுவிக்குமாறு கோஷங்களை எழுப்பினர். நிலையத்திலிருந்து அழைத்து சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சுப்பிரமணியத்தை 14 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கோபிச்செட்டிப்பாளையம் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட அவரை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சிறைக்குள் சென்று பேசி வந்தார். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் ஐடி.